இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு என் யூடியூப் நேயர்களுக்கும் வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு உங்கள் தையல் கலைஞர் ராஜா அஷரம் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு என்னுடைய வேதாந்தர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் இரு குருமார்களையும் வணங்கி இப்போ வந்து பயிற்சிக்குள்ள நம்ம போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லாருமே ஒரு டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து விஜயதசமிக்காக ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தேன். ஆஃபர் வந்து ரொம்ப பேர் வந்து எல்லாருமே ஆஃபரை வந்து எல்லாருமே கேட்டு எல்லாருமே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் போட்டதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே பேட்டன் வாங்குறவங்க வாங்கிட்டு இருக்கீங்க, அட்டவணை வாங்குறவங்க வாங்கிட்டு இருக்கீங்க, சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை, எல்லாருமே எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு, சார் மூணாவது அட்டவணை நான் என்ன, ஜாக்கெட்ல மூணாவது அட்டவணை என்ன, ஒன்னாவது அட்டவணை என்ன, இரண்டாவது அட்டவணை என்னங்கிறத எல்லாருமே ஒரு சந்தேகப்பட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இது என்ன சார், ஏற்கனவே நாங்க அட்டவணை வாங்கியிருக்கோம், இப்ப மூணாவது அட்டவணையில என்னன்னதான் நீங்க அதுக்குள்ள நீங்க போட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல சார், அதை வந்து எங்களுக்கு காமிங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து என்ன பண்ண போறேன்னா எல்லாமே உங்களுக்கு விரிவாக்கமா இப்ப காமிக்க போறேன். ஒன்னாவது அட்டவணை என்ன, இரண்டாவது அட்டவணை என்ன, மூணாவது அட்டவணைனா என்ன, அதே மாதிரி சுடிதார்ல என்னென்ன இருக்கும், சுடிதார்ல என்னென்ன பேட்டர்ன் இருக்கும், சில பேர் சுடிதார் அட்டவணைனா என்னன்னு சில பேர் அதுவும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்ட்டு, சர்ட்டுக்கு வந்து அட்டவணையில என்னென்ன இருக்கு, பேண்டோட அட்டவணையில என்ன இருக்கு, அப்புறம் 28 49 வரைக்கும் பேட்டர்ன் என்ன, எல்லா கழுத்து மாடல் என்ன, சுடிதாரோட பேட்டர்ன் என்ன, சுடிதாரோட கழுத்து மாடல் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு இப்ப காமிக்க போறேன். ஏன்னா இது சில பேர் வந்து ஓகேன்னு சொல்றாங்க, சில பேர் சார் இது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இது எப்படியா நீங்க காமிச்சுதான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆஃபர் வந்து ரொம்ப பேர் கேட்டதை நான் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு சில பேர் வந்து சார் இது எங்களுக்கு காமிச்சாதான் நாங்க வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்த இப்ப காமிக்க போறேன். இந்த காமிச்சிட்டு இந்த வீடியோவை இதுவும் அதே மாதிரி அதே தான் சிறப்பு தள்ளுபடியோட உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுல இன்னொரு ரகசியத்தை சொல்ல போறேன் எல்லாருமே. இது வந்து எல்லாருமே இதுல வந்து என்னன்னாக்கா இப்ப வந்து பேட்டர்னை வச்சு வந்து பயிற்சி பண்றோம். பேட்டர்னை வச்சு பயிற்சி பண்ணும் போது சில பேருக்கு வந்து சார் அந்த வீடியோ வந்து காப்பி பண்ணி கொடுங்கன்னு சில பேர் கேக்குறாங்க. அதனால இன்னமேல் என்ன பண்ண போறோம்னாக்கா பேட்டர்ன் பயிற்சி. இப்ப பேட்டர்ன் வாங்குற அவ்வளவு பேருக்குமே பேட்டர்னை வச்சு எப்படி படம் வரைகிறது, எப்படி வரைபடம் போடுறது என்னங்கறத அதோட விரிவாக்கமா உங்களுக்கு வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இன்னும் நல்ல விரிவாக்கமா உங்களுக்கு வந்து பென் டிரைவர்ல கொடுக்க போறேன். யார் யார் பேட்டர்ன் வாங்குறீங்களோ, சுடிதார் பேட்டர்ன் வாங்கினாலும் சரி, ஜாக்கெட் பேட்டர்ன் யார் வாங்கினாலும் பென் டிரைவரோட உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்னை எப்படி, ஏன்னா யூடியூப்ல போய் நீங்க பார்க்கும் போது என்ன நடக்குன்னா உங்களுக்கு வந்து நெட்டு காலி ஆயிரும், நெட்டு வந்து அதிகமா காலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இப்ப யார் யார் பேட்டர்ன் வாங்குறீங்களோ அவங்கள அவ்வளவு பேருக்குமே பென் டிரைவர்ல காப்பி பண்ணி தரப்படும். என்ன நாங்க என்ன காப்பி தர காப்பி பண்ண போறோம்னாக்கா பேட்டர்னை வச்சு பேக் எப்படி போடணும், ஃப்ரண்ட் எப்படி போடணும், கை எப்படி போடணும், பட்டி எப்படி போடணும், இது வந்து இந்த 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 டிராயிங்கை எப்படி போடணுங்கிற வந்து பென்ட்ரைவில் ஏற்றி தரப்படும். அதே மாதிரி ஜாக்கெட்டை எப்படி தைக்கணும், தைக்கக்கூடிய வீடியோ அதில் இருக்கும், அதுவும் பென்ட்ரைவில் உங்களுக்கு ஏற்றி தரும். அந்த வீடியோ எப்படி இருக்குனாக்கா அளவு டேப்பை தொடக்கூடாது, அளவு ஜாக்கெட்டை தொடக்கூடாது, அப்படி ஒரு வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். அந்த முறையில் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்கை கற்றுக்கணுங்கிற விஷயத்தை அந்த வீடியோ நிச்சயமாக உங்களால் பேசப்படும். அதே மாதிரி சுடிதாரம், சுடிதாரை பேட்டர்ன் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப பேர். ஏன்னா யூடியூப்ல நான் போட்டாலும் யூடியூப்ல போய் நீங்க பார்க்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நெட்டு அதிகமா காலி ஆகும். நீங்க பென் டிரைவர்ல காப்பி பண்ணிட்டா நீங்க வீட்டுல உங்க லேப்டாப்ல போட்டுக்கலாம், டிவியில போட்டுட்டு நீங்க அப்படியே உட்காந்து தச்சு அதை பார்த்துக்கிட்டு ஈஸியா தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால பென் டிரைவர் காப்பி பண்ணி தரப்படும். சுடிதாரும் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோவும் சுடிதார பேட்டர்ன் மூலியமாக எப்படி வரைபடம் வரைய போறதுங்கிறதே நான் யூடியூப்ல இந்த விஷயத்துல சொல்லி தரப்போறேன். பேட்டர்ன் யார் யார் வாங்குறீங்களோ அவ்வளவு பேருக்குமே பென் டிரைவர்கள் காப்பி பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுல வந்து சுடிதாருக்கும் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டு தரப்படும். ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு சுடிதாரை எப்படி தைக்கிறது அப்படிங்கிற பேசிக் மாடலை வந்து சொல்லி தரப்போறேன். பேட்டர்னை வச்சு எப்படி சுடிதார் நடத்த போறதுலையும் இந்த பயிற்சியில சொல்லி தரப்படும். இந்த விஜயதசமி ஆஃபரை வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க. என்னடா புதுசா இப்போ ஒரு விஷயத்த சொல்றான்னு நினைக்காதீங்க, இது பென் டிரைவ்ல ரொம்ப பேர் கேக்குறீங்க. ஏன்னா நெட்ல பார்த்து ரொம்ப வந்து நெட் காசு உங்களுக்கு போறதுனால பென் டிரைவ்ல காப்பி பண்ணி வச்சுட்டீங்கன்னா மிகவும் சிறப்பா இருக்கும். நீங்க எங்க வேணாலும் பென் டிரைவ்ல லேப்டாப்ல போட்டுக்கலாம், எதுல வேணாலும் பென் டிரைவ்ல போட்டு நீங்க பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வெட்டு முறைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா பென் டிரைவர் வந்து எங்களையே வாங்க சொன்னா அதுக்கு பைசா கொடுத்துடணும். ஏன்னா பென் டிரைவ்ல காப்பி பண்ணி கொடுக்கனா பென் டிரைவர் காசு கொடுத்து வாங்கி கொடுக்கல எங்களால முடியாது. நீங்க பென் டிரைவர் அனுப்பிச்சீங்கன்னா ஏன்னா நீங்க அந்த ஃபுல் பேட்டர்ன் வாங்குறவங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சர்டிஃபிகேட்டுக்காக அனுப்பும்போது சர்டிஃபிகேட்டுக்காக ரெண்டு போட்டோஸ் ஜெராக்ஸ் காப்பி அனுப்புவீங்க.
அப்ப வந்து பென் டிரைவரை வச்சு அனுப்பிச்சிட்டீங்கனா அந்த பென் டிரைவர்ல உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுத்துருவேன் இல்ல சார் பென் டிரைவர் நீங்களே வாங்கி உங்களுக்கு பென் டிரைவர் போட்டு உங்க அதுக்கு நான் ஒரு பைசா ஏனா 5GB, 10GB, 12GB, 13GB இப்படிலாம் இருக்கு அந்த என்ன தேவையோ அந்த ஜிபி மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு பென் டிரைவர் போட்டு அழகா கொடுத்து அந்த ஸ்டிச்சிங் வீடியோவோட கொடுக்கப்படும் இந்த மேல் பேட்டர்ன் வாங்குற அவ்வளவு பேருக்குமே பேட்டர்னை எப்படி நகர்த்த போற வீடியோ வந்து பென் டிரைவரில் ஏற்றி தரப்படும் ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்காக வழங்கப்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே கேட்டதுக்காக திருப்பி இந்த வீடியோவில் ஜாக்கெட் ஒன்றாவது அட்டவணை என்ன ரெண்டாவது அட்டவணை என்ன மூணாவது அட்டவணை இப்போ காமிக்க போகிறேன் அது எல்லாரும் விரிவாக்கமாக பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் அட்டவணை ஒன்றாவது அட்டவணை இரண்டாவது அட்டவணை மூன்றாவது அட்டவணை இப்போ காமிக்க போகிறேன் இது வந்து சுடிதார் அட்டவணை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்ட் அட்டவணை இது பேண்ட் அட்டவணை இப்போ நாலு அட்டவணையில் வந்து ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி வரிசையாக காட்ட போகிறேன் வரிசையாக காட்டுறதை எல்லாரும் பார்த்து இதில் இந்தந்த விஷயங்கள் இருக்குதுங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப பேர் வந்து இது என்ன தான் இருக்குது சார் அப்படி காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜாக்கெட்டோட அட்டவணை ஏற்கனவே வாங்கினவங்க இருக்காங்க இப்போ வாங்க புதுசாக வாங்குறவங்களுக்கும் ஏற்கனவே வாங்கினவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத இதில் காமிக்க போகிறேன் எல்லோரும் கவனிங்க இது வந்து எல்லாருமே இந்த வீடியோவை பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ முதல் பக்கம் ஜாக்கெட் ஒன்றாவது அட்டவணை இரண்டாவது அட்டவணை ஜாக்கெட் அளவெடுக்கும் முறை நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் போடுறது 11 வகையான அளவுகள் எப்படி இருக்கிறது அட்டவணை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ பேக்கில் வந்து பேக்கில் என்ன பண்ண போகிறோம் பேக்கோட வரைபடம் ஒரு ஜாக்கெட் என்ன உயரம் வந்தால் என்ன டாட் வைக்கிங்கக்கூடிய அந்த வரைபடம் இதில் இருக்கும் ஜாக்கெட் என்னென்ன உயரம் வந்தால் பேக்கில் டாட் என்ன உயரம் வைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல நோட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது பின்பக்கம் வரைபடம் அதுக்கப்புறம் முன்பக்கம் வரைபடம் முன்பக்கம் வந்து கிராஸ் எவ்வளோ வைக்கிறதுங்கிறத நான் பின்னாடியும் சொல்லியிருப்பேன் முன்னாடியும் சொல்லியிருப்பேன் இதில் வந்து விரிவாக்கமாக சொல்கிறது பின்பக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் கையை எப்படி நீங்கள் டிராயிங் பண்ணணும் டிராயிங் பண்ணுறதுக்குள்ள வரைபடம் பட்டியோட வரைபடம் அதுக்கப்புறம் 11 அளவை எப்படி எடுக்கணும் எந்த இடத்துல எடுக்கணுங்கிறதுக்குள்ள வரைபடத்தோட எந்தெந்த இடத்துல அந்த 11 அளவு எடுக்கணும் ஜாக்கெட்டுக்கு 11 அளவு எடுத்தே தீரணும் அந்த 11 அளவு எடுக்கிறதுக்குள்ள வரைபடத்தோட இந்த இதில் ஜெராக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் முதல் அட்டவணை நான் முதல் முதலாக வெளியிட்ட அட்டவணை கழுத்து முன் கழுத்து எப்படி வைக்கணும் பின் கழுத்து எப்படி வைக்கணும் ஆம்கோலை எப்படி வைக்கணும் கை முண்டாவை எப்படி வைக்கணும் ஃப்ரண்ட் அட்டை எப்படி நாலு பேர் வந்தால் எப்படி கண்டுபிடி வைக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடி இடுப்புக்கு எப்படி நாலாக வகுத்து வைக்கணும் பெரிய பாடி வந்தால் நான் டாட்டை வந்து இந்த இதுக்கு மேலே நகர்த்தக்கூடாது 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு 4.75 மேலே நகர்த்தக்கூடாதுங்கிறதுக்கு இந்த அட்டவணை முதல் அட்டவணை நான் வெளியிட்டிருக்கேன் அடுத்தது ஜாக்கெட்டுக்கு வந்து நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் எப்படி போடக்கூடிய வரைபடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு இதில் வந்து இரண்டாவது அட்டவணையில் நான் வெளியிட்டது பார்த்தீங்கன்னா இரண்டாவது அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு உள்ளே எவ்வளோ வைக்கிறதுன்னு சில பேருக்கு ரொம்ப பேர் சந்தேகம் இருக்கும் அதை எப்படி இடுப்பையும் சியும் இடுப்பையும் கழிச்சிங்கன்னா யாராருக்கு என்ன 28 லிருந்து 50 வரைக்கும் யாராருக்கு என்னென்ன எவ்வளோ வைக்கணுங்கிறதுக்குள்ள விடை இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எவ்வளோ வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பேருக்கு புரியாமல் இருக்கும் அது வந்து 26 லிருந்து 50 வரைக்கும் யாருக்கு எவ்வளோ வைக்கணுங்கிறது விடையோடு நான் போட்டிருக்கேன் இது இரண்டாவது அட்டவணை இதுவும் இரண்டாவது அட்டவணை தான் யாருக்கு வந்து டாட்டு இறக்கி வைக்கணும் எவ்வளோ எந்தெந்த பாடிக்கு எவ்வளோ 2 வைக்கலாமா 2.5 வைக்கலாமா 3 வைக்கலாமா 3.5 வைக்கலாமாங்கிறதுக்கு 50 இன்ச்சு வரைக்கும் யாராருக்கு எப்படி இறக்கி வைக்கணும் இதை விட அரைஞ்சி தையலை சேர்த்து வச்சா போதும் அந்த மாதிரி இந்த இதிலிருந்து அரைஞ்சி நீங்கள் காலஞ்சி தைக்கிறாந்தா காலஞ்சி வச்சுக்கணும் அரைஞ்சி வைக்கிறாந்தா அரைஞ்சி வச்சுக்கணும் இது வந்து இது வந்து இரண்டாவது அட்டவணை இரண்டாவது அட்டவணை முடிந்தது அடுத்தது இப்போ மூணாவது அட்டவணையில் இப்போ பாருங்க இது வேற மாதிரி வெளியிட்டிருக்கேன் மூணாவது அட்டவணையில் 28 லிருந்து 50 வரைக்கும் ஃப்ரண்ட் கழுத்து இங்கே என்ன வைக்கணும் இங்கே என்ன வைக்கணும் ஏன்னா இங்கே வைக்கிற அளவு இங்கே வைக்க இங்கே வந்து நம்ம வேற மாதிரி கிராஸ் பண்ணி வேற மாதிரி வைப்போம் இங்கே எப்படி கிராஸ் பண்ணி யாருக்கு என்ன கிராஸ் பண்ணுங்கிற வரைக்கும் விடை இருக்கும் 1.5 2 2.5 இது நான் 50 இன்ச்சு வரைக்கும் முன்கழுத்து மேலே எப்படி வைக்கணும் கீழே எப்படி வைக்கணுங்கிறதுக்கு விடையோட இது மூணாவது அட்டவணையோட விடை இது மூணாவது அட்டவணை யாருக்குமே வந்திருக்காது மூணாவது அட்டவணை அதே மாதிரி பின்கழுத்து இங்கே என்ன வைக்கணும் இங்கே என்ன வைக்கணும் இங்கே வந்து மாடலாக கேட்குறவங்களுக்கு எப்படி நகர்த்தி போகணும் 4 பெண்களை கண்டுபிடித்து எப்படி போகணும் அது வந்து என்னங்கிறது 26 லிருந்து 50 வரைக்கும் இந்த மாதிரி மாடலிங் எப்படி பண்ணணும் சின்ன ரவுண்டு யாருக்கு வைக்கணும் அடுத்த ரவுண்டு யாருக்கு வைக்கணும் அடுத்த ரவுண்டு யாருக்கு வைக்கணும் அடுத்த ரவுண்டு யாருக்கு வைக்கணுங்கிற விடையோடு இந்த அட்டவணையில் இருக்கும் இது மூணாவது அட்டவணையோட விடை இது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் எவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஃபினிஷிங் சில பேர் 2 கேட்பாங்க 1.5 கேட்குறவங்க இருக்காங்க 1.5 கேட்குறவங்க இருக்காங்க 2 கேட்குறவங்க இருக்காங்க 2.5 கேட்குறவங்க இருக்காங்க அவங்க யாராருக்கு என்ன மாதிரி ஷோல்டர் ஃபினிஷிங் வைக்கணும் அதை வந்து பார்த்து வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் ஃபினிஷிங் வைக்கிறத இந்த படத்தில் நான் கொடுத்துருக்கேன் இது மூணாவது அட்டவணையோட பக்கங்கள் இது பூரா அதே மாதிரி ஆம்கோல் எவ்வளோ இறக்கணும் எந்தெந்த பாடிக்கு என்னென்ன ஆம்கோல் இங்கே இறக்கணும் ஏன்னா இந்த இடத்த வந்து எல்லாருமே தப்பு பண்ணுவீங்க இந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆம்கோல் வந்து எந்த அளவுக்கு இறக்கணுங்கிறதுக்கு விடையோடு கொடுத்துருக்கேன்
எந்த பாடி வந்தாலும் நான் சொன்ன மாதிரி இறக்கி பாருங்க, கரெக்டா போய் கச்சுன்னு ஏகச்சு உட்காந்துரும். இது மாதிரி நீங்க பண்ணணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்த அடிங்கையும் இந்த கையும் வந்து எவ்வளவு இருக்கும், கரெக்டா வந்து அந்தந்த பாடிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பேன். இப்ப 30 இன்ச்சு பாடினா 5.5 தான் இருக்கும், இது 5.5 இது 6.5 அப்படிதான் எல்லா பாடிக்கும் நான் சொன்ன லெவல்ல தான் வரும். இதை விட 4 இன்ச்சு முன்ன பின்ன வரும், அதையும் நான் சொல்லியிருப்பேன். அடிங்கை முண்டா வளைவு குறைவாகவும் வரலாம், அதிகமாக வரலாம், 4 இன்ச்சு இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம், இதுல இருந்து 4 இன்ச்சு மாறலாம் குறையலாம். இப்படி இந்த இதுவும் வந்து 3வது அட்டவணையோட சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆட்டு, எல்லாருமே ஒரு குழப்பம் இருக்கு, இது எப்படி முதல் நிலை மார்பகம், 2வது நிலை மார்பகம், 3வது நிலை மார்பகம், 4வது நிலை மார்பகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிக்கக்கூடிய வரைபடம் இது. இது 3வது அட்டவணையோட வரைபடம். 30 இன்ச்சு பாடியா 7.5, 7.75, 8, 8.5 இது பாருங்க. நான் ஒவ்வொரு பாடிக்கும் 4 மார்பகம் கொடுத்துருப்பேன். அதுல யார் முதல் நிலை, யார் 2வது நிலை, 3வது நிலை கண்டுபிடிச்சு நீங்க வெட்டுற மாதிரி இந்த அட்டவணை உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது 3வது அட்டவணையோட பேசிக்கு. அடுத்தது இந்த இடத்துல கிராஸ் வைக்கிறது ரொம்ப பேருக்கு வந்து தெரியாமையே இருக்கும், இந்த இடத்துல எப்படி சார் கிராஸ் ஏத்துறதுன்னு சொல்லி. அது மாதிரி எந்தெந்த மார்பகம் வந்தால் இந்த இடத்துல இப்படி மேலே ஏத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வரைபடத்துல நான் கொடுத்துருக்கேன். இது எல்லா பாடிக்கும் 26 இருந்து 51 வரைக்கும் இந்த கிராஸ் எவ்வளவு ஏத்தணுங்கிற விஷயத்தை இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இது பார்த்துட்டீங்க. அதுக்கடுத்தது பாருங்க, பட்டி 6-6 எப்படி வைக்கணும், எந்த மாதிரி மார்பகம் வந்தால் இங்கே பட்டி இப்படி வைக்கணுங்கிறதுக்கு இந்த 3வது அட்டவணையில நான் கொடுத்துருக்கேன். முதல் நிலை மார்பகத்துக்கு என்ன பட்டி வைக்கணும், 3, 3.5 வைக்கணும். அதே பாடியில் 2வது, இது முதல் நிலை மார்பகம், 38 இன்ச்சு பாடினா 9.5 வந்தால் என்ன 2.5, 3க்கு மேலே வைக்கக்கூடாது, பட்டி வச்சா அழகாக இருக்காது. அதே மாதிரி வந்து அடுத்த நிலை மார்பகம் வந்தால் 3, 3.5 பட்டி மாறிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நிலை வந்தால் இந்த இடத்துல வந்து கிராஸ் கூடிக்கும். இங்கே பாருங்க, முதல் நிலைக்கு வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அடுத்த மார்பகம் அதே உடம்புல மார்பகம் வரும்போது இந்த இடத்துல 4 இன்ச்சு கூடிடுச்சு, அதுக்கு அடுத்த மார்பகம் வரும்போது இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு, பட்டியும் ப்ளஸ் ஆயிரும், இங்கேயும் ப்ளஸ் ஆயிரும். பட்டி எப்படி வெட்டணுங்கிறதுக்கு வரைபடத்தோடு கொடுத்துருக்கோம், யாராருக்கு எப்படி பட்டி வெட்டணுங்கிற விஷயம், இந்த கிராஸ் பண்ணி எப்படி வெட்டணுங்கிறத சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் அடுத்தது 4வது மார்பகம் வந்தால் எப்படி எந்த அளவுக்கு மார்பகம் வெளியே போகுது பாருங்க, வெளியே போய் 4, 4.5 வரைக்கும் இந்த பட்டியை வச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லா விஷயமும் இதில் கொடுத்துருக்கேன். இந்த பட்டி எப்படி வெட்டணுங்க, இது 3வது நிலை அட்டவணை. இப்போ 3வது நிலை அட்டவணையில் இன்னொன்று நான் காமிச்சிருப்பேன். இப்போ இந்த அட்டவணையும் இப்போ புதுசாக வெளியிட்ருக்கோம். யாருக்கு கழுத்தளவு இந்த அளவு, இங்கேருந்து கழுத்து எவ்வளோ வைக்கணும், இங்கேருந்து எவ்வளோ கழுத்து வைக்கணும், 29 இன்ச்சு பாடினா ஃப்ரண்டில் எப்படி வைக்கணும், பேக்கில் எப்படி கழுத்து நகர்த்தி வைக்கணும், அப்போ ஏ வச்சு சரி பண்ணிக்கணும், அந்த மாதிரி எல்லா வரைபடம் 50 இன்ச்சு வரைக்கும் கழுத்தை எப்படி நகர்த்துறது வரைக்கும் இங்கே வரைபடத்தோடு கொடுத்துருக்காங்க. யாராருக்கு எந்தெந்த ஷோல்டர் வகனம் வைக்கணும், ஷோல்டர் வகனத்தை எந்த அளவுக்கு மேட்ச் பண்ணணும் வரைக்கும் இந்த வரைபடம் இருக்கும். இது 3வது அட்டவணையோட வரைபடம். அதே மாதிரி கை வந்து எல்லாருமே தப்பு பண்ணி வெட்டிகிட்டு இருக்கீங்க. 32 இன்ச்சில் 28 இருந்து 32 வரைக்கும் இந்த கை வெட்டணும். அடுத்தது 34 இருந்து 38 வரைக்கும் இந்த கை வெட்டணும். யாராருக்கு எப்படி 28 இருந்து 30 வரைக்கும் 2, 2.5, 2.5, 3, 3.5, 3.5 இது பாருங்க. ஒவ்வொரு பாடிக்கும் கை வந்து யாராருக்கு எந்தெந்த கை வெட்டணுங்கிற அட்டவணை இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 40 இருந்து 44 வரைக்கும் உள்ள கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 46 இருந்து 50 வரைக்கும் உள்ள கை, இது பூரா கம்ப்ளீட்டாக எல்லா கையுமே இதில் வந்து யாராருக்கு முண்டா இந்த இடத்துல இறக்கணும், எப்படி அடுங்கி வைக்கணும், எப்படி ரவுண்டு வைக்கணுங்கிற வரைக்கும் 50 இன்ச்சு பாடி வரைக்கும் 4 கைகள் உங்களுக்கு இந்த அட்டவணையில் கொடுத்துட்டேன். இது வந்து 3வது அட்டவணையோட வரைபடம். 3வது அட்டவணை ஜாக்கெட் அட்டவணையோட எல்லா விஷயமும் கொடுக்கப்பட்டது. இது எல்லாருமே பார்த்து இந்த மாதிரியே நீங்கள் பண்ணணுங்க. இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அட்டவணை, இது ஜாக்கெட் அட்டவணை, எல்லாரும் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்தது சுடிதார் அட்டவணை சொல்ல போகிறேன், எல்லாரும் கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஜாக்கெட்டோட அட்டவணையை பற்றி எல்லாம் விரிவாக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த ஜாக்கெட் அட்டவணையை வாங்கி எல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய புக்கு நான் வெளியிட்டிருக்கேன். இவ்வளோ புக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் அட்டணை, இளம் அட்டணை வந்து ஒரு 6 பக்கம் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பக்கங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா ரகசியத்தையும் அடங்கினது 3வது அட்டவணை. 3வது அட்டவணையோட இந்த புக்கு வந்து எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு, சார் இது என்னங்கிறத இப்போ எல்லாருக்குமே தெளிவாக சொல்லிட்டேன், தெளிவாக சொன்னதை எல்லாருக்கும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சுடிதார் அட்டவணையில் என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ சுடிதார் அட்டவணையை காமிக்க போகிறேன். இப்போ சுடிதார் அட்டவணை இதோட முதல் பக்கம், இது 2வது பக்கம். அப்புறம் சுடிதார் அட்டவணை எப்படி வெட்டணுங்கிறதுக்காக என்னென்ன வெட்டினா என்னென்ன நடக்கும், என்னென்ன பேக்கை எப்படி வெட்டணும், ஃப்ரண்டை எப்படி வெட்டணுங்கிறதுக்குள்ள எழுதியிருப்பேன்.
அதுக்கப்புறம் சுடிதாருக்கு வந்து 16 அளவு எடுக்கிறதுக்கு அளவு எடுக்க முறையும் இதுல கொடுத்திருக்கு. அளவு எடுக்கும் முறை எப்படி அளவு எடுக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேண்ட்டுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிற முறையும் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வரைபடத்துல வந்து 28ல இருந்து 39-30 வரைக்கும் உள்ள வரைபடம் இது. இந்த வரைபடத்தை வச்சு அந்தந்த ஆம்கோல் 28னா 29, 20, 30 மூணு அளவுக்கு ஆம்கோல் எப்படி வச்சுக்கணும், கைலூசி எப்படி வைக்கணும், எல்லாமே இதுல இருக்கும் கம்ப்ளீட்டா. அதே மாதிரி ஷோல்டர் அளவு எப்படி வைக்கணும், கழுத்து அகலம் எவ்வளவு வைக்கணுங்கிறதுக்கு 28ல இருந்து 30 வரைக்கும் உள்ள வரைபடம் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 31ல இருந்து 34 வரைக்கும் உள்ள வரைபடம் இது. அதே மாதிரி 35ல இருந்து 38 வரைக்கும் உள்ள வரைபடம் இது. இது அப்படியே பார்த்து நீங்க அப்படியே வெட்டிக்கலாம். 39ல இருந்து 42 வரைக்கும் என்ன முன் கழுத்து இறக்கறது, என்ன முண்டா இறக்கிறது, எவ்வளவு ஷோல்டர் நகர்த்துறது வரைக்கும் கரெக்டா இருக்கும், பக்காவா இருக்கும். அதே மாதிரி 43ல இருந்து 46 வரைக்கும் உள்ள வரைபடம், அதே மாதிரி 47ல இருந்து 50 வரைக்கும் உள்ள வரைபடம். இது வரைபடம் நம்ம அழகா இது வந்து இந்த படத்தை பார்த்துட்டு 47ல இந்த கட்டத்தை பாத்துக்கணும், இங்க 47 கழுத்தை பாத்துக்கணும், ஆம்கோல் இறக்குறது இங்க இருக்கும், கழுத்து இறக்குறது இங்க இருக்கும், ஷோல்டர் நகர்த்துறது இங்க இருக்கும், எல்லா பாடிக்கும் கரெக்டா எல்லா விடையோட காலத்துல போட்டுருப்பாங்க. காலத்தை வச்சு நீங்க அப்படியே வந்து C1 எப்படி வைக்கணும், C2 எப்படி வைக்கணும், WH1 வைக்கணும், WH2 எப்படி வைக்கணும், SKH எப்படி வைக்கணும், பாட்டம் லூஸ் எப்படி வைக்கணும், எல்லாமே இதுல விடையோட இருக்கும். இந்த விடையை பார்த்து நீங்க வந்து 55 பாடி வரைக்கும் இந்த படங்களை பார்த்து நீங்க வெட்டிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாபி பேண்ட், சாதா பேண்ட் எப்படி வெட்டுவது, அந்தந்த பாடிக்கு எவ்வளவு இந்த பாட்டம் இங்க லூஸ் வைக்கணும், இங்க எவ்வளவு லூஸ் வைக்கணும், இங்க இருந்து எவ்வளவு இறக்கணும், இங்க இருந்து ரவுண்ட் எவ்வளவு வைக்கணும், அந்தந்த பாடிக்கு என்ன பட்டி பாருங்க. எந்தெந்த பாடிக்குன்னா சீட்டு வந்து 30 வந்தா, சீட்டு 30 வந்தா என்ன வைக்கணும், 33 வந்தா என்ன வைக்கணும், 36 சீட்டு வந்தா இந்த பட்டி அளவுக்கு அப்படியே வச்சு தச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். மூணு அளவுக்கு நான் கொடுத்துட்டேன், 36 வரைக்கும் இதை பாத்துக்கணும். 39ல இருந்து 50 வரைக்கும் இந்த கால் பஞ்சாபி கால் ரெண்டுமே இதுல வந்து 4 பட்டி இருக்கும். 4 பட்டி அளவு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து பேண்ட் வரப்போதில்ல, பஞ்சாபி பேண்ட் ரெண்டு பேப்பர்ல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கேதரிங் பேண்ட் வந்து 35 சீட்டு வந்து, சீட்டு வந்து 30ல இருந்து 36 வரைக்கும், சீட்டு 36 வரைக்கும் கரெக்டா என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணினா வேலை முடிஞ்சு போச்சு. இது வந்து பட்டி, அந்தந்த பாடி அந்தந்த சீட்டுக்கு தகுந்த மாதிரி பட்டி நீங்க வெட்டிக்கலாம் கேதரிங் பேண்ட்டுக்கு. அதே மாதிரி 55 வரைக்கும் கேதரிங் பண்ட், இதுலயும் அதே மாதிரி 4 பட்டியோட எல்லாமே பக்காவா, இங்க எவ்வளவு வைக்கணும், இங்க எவ்வளவு வைக்கணும், கால் லூஸ் எவ்வளவு வைக்கணும், காலோட அளவு எவ்வளவு வைக்கணும், எல்லாமே இதுல வந்து பட்டி எவ்வளவு வைக்கணும், அகலம் நீளம், பட்டியோட நீளம் அகலம் எல்லாமே பக்காவா இருக்கும். இதுவும் கேதரிங் பேண்ட்டுக்குள்ள ஃபுல் சிங்கிள் முடிஞ்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செமி பட்டியாலாவுக்கு 30ல இருந்து 36 வரைக்கும் உள்ள வரைபடம். அதுக்கு என்ன பட்டி வைக்கணும், கால் லூஸ் எவ்வளவு வைக்கணும், காலை எப்படி பெண்டு பண்ணணும், இந்த இடத்துல எப்படி இறக்கணும், இந்த இடத்துல ரவுண்ட் எப்படி கொடுக்கணும் வரைக்கும் இதுல எல்லாமே பக்காவா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 55 வரைக்கும் செமி பட்டியெல்லாம் எப்படி இந்த பெண்டு போடுறது, கால் லூஸ் எவ்வளவு வைக்கணும், கால் லூஸ் எந்தெந்த பாடிக்கு என்னென்ன லூஸ் வைக்கணும், இந்த இடத்துல எப்படி ரவுண்ட் இறக்கிக்கணும், அந்தந்த பாடிக்கு பட்டி எவ்வளவு வைக்கணும், எல்லாமே வரைபடத்தோட இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா செமி ஃபுல் பட்டியலா, ஃபுல் பட்டியலா பேண்ட் எப்படி வெட்டணும், ஃபுல் பட்டியலா அது செமி பட்டியலா அது ஃபுல் பட்டியலா, அந்த 30ல இருந்து சீட்ல இருந்து 36 சீட் வரைக்கும் கரெக்டா எல்லாமே இதுல வரைபடத்தோட இருக்கும். அந்த வரைபடத்தை பார்த்து நீங்க வெட்டிட வேண்டியதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இடுப்பு, இதுவும் அதே மாதிரிதான், சீட் 39ல இருந்து 50 வரைக்கும் உள்ள சீட்டுக்கு கம்ப்ளீட்டா எப்படி செமி பட்டியலா ஃபுல் பட்டியலா வெட்டுறதுங்கிறது, பட்டி எல்லாமே பட்டி, அந்தந்த பட்டி அந்தந்த சீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சு வெட்டினீங்கன்னா பக்காவா இருக்கும். இது எல்லாமே, இது வந்து எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது வந்து இது வந்து சுடிதார் அட்டவணை. சுடிதார் அட்டவணை எல்லா விஷயமும் இதுல இருக்கு. இதே மாதிரி நீங்க சுடிதார் அட்டவணையை வாங்கிட்டீங்கன்னாக்கா இதுல எல்லாமே 28ல இருந்து 50 வரைக்கும் எந்த சாதா பேண்டு, கேதரிங் பேண்டு, ஃபுல் பட்டியலா, செமி பட்டியலா, ஃப்ரண்ட் டாப்ஸ், இது எல்லாமே இந்த அட்டவணையை பார்த்து எப்படி அளவெடுக்கணும், எப்படி அது அளவெடுத்து பேண்ட்டுக்கு எப்படி அளவெடுக்கணும், சுடிதாருக்கு எப்படி அளவெடுக்கணுங்கிற வரைக்கும் இதுல எல்லாமே இருக்கும். இந்த அட்டவணையை நீங்க வாங்கி சிறப்பா பண்றதுக்குள்ள விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் இது மாதிரியும் சுடிதார் அட்டவணையை வாங்கி தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இப்ப ஜாக்கெட் அட்டவணை சொல்லியிருந்தேன் மூணாவது அட்டவணை வரைக்கும், அடுத்து சுடிதார் அட்டவணைன்னு சொல்லிட்டேன். இப்ப வந்து சர்ட் அட்டவணை, சர்ட் அட்டவணையில மூணு விஷயமா சொல்லியிருப்பேன், டைட் ஃபிட்டிங், மீடியம் ஃபிட்டிங், ஃபுல் லூஸ், மூணு ஃபிட்டு உள்ள விஷயத்தை வந்து 28ல இருந்து 50 வரைக்கும் உள்ள அளவுகள் பிரகாரம் உயரம் எப்படி வைக்கணும், ஷோல்டர் அளவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அட்டவணை கம்ப்ளீட்டாக இதில் இருக்கு. சட்டைக்கு எப்படி அளவெடுக்கணும் வரைக்கும் எல்லாமே இதில் இருக்கு, கம்ப்ளீட்டாக இருக்கு. அப்புறம் பாக்கெட்டை எப்படி இறக்கணும், ஒவ்வொரு பாடிக்கு வந்து பாக்கெட்டை எப்படி வைக்கணும், பாக்கெட்டை எவ்வளோ துணி எடுக்கணும், எப்படி அகலம் வைக்கணும்,
எப்படி அந்த ஃப்ரண்ட்ல வந்து தள்ளி வைக்கணும், ஒவ்வொரு பாடிக்கும் எவ்வளவு இறக்கம் இறக்கி வைக்கணும் வரைக்கும் சட்ட பாக்கெட்டை பத்தி எல்லாம் சொல்லிருக்கேன். பாக்கெட் எப்படி துணி எடுத்து எப்படி வரைபடம் வரைஞ்சு துணி எடுத்து எப்படி பாக்கெட் தயார் பண்றது வரைக்கும் இதுல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை எங்கெங்க கொண்டு வந்து எப்படி எப்படி உயரத்தில் என்ன பண்ணணும், ஷோல்டர் ஃபினிஷிங் என்ன வைக்கணும், ஷோல்டர் எப்படி நகர்த்தணும், பாடி லூஸை வந்து மூணு விதமாக எப்படி நகர்த்தணும், பேக் எப்படி நகர்த்தணும், கை எப்படி நகர்த்தணும், ஷோல்டர் எப்படி தரணும், பாக்கெட் எப்படி நகர்த்தணும், காலர் எப்படி வெட்டணுங்கிற வரைக்கும் எல்லாமே இந்த வரைபடத்தில் அந்த ஃபார்முலாவை எப்படி கொண்டு வந்து வைக்கணுங்கிற வரைக்கும் இந்த வரைபடத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சட்டைக்கு எப்படி அளவு எடுக்கணும், ஆஃப் சட்டையாக இருந்தால் எப்படி கை நீளம் எடுக்கணும், உயரம் எப்படி இருக்கணும், ஷோல்டர் எப்படி இருக்கணும், ஷோல்டர் ஃபினிஷிங் எப்படி எடுக்கணும், பேக் லூஸ் எப்படி இருக்கணும், ஃப்ரண்ட் லூஸ் எல்லாமே சொல்றதை வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் 36 இன்ச் அகலம் வந்தால் எவ்வளோ துணி கஸ்டமருக்கு சொல்லணும், 60 இன்ச் அகலம் வந்தால் கஸ்டமருக்கு ஆஃப் ஸ்லாக்கு எவ்வளோ துணி சொல்லணும் வரைக்கும் இதில் இருக்கும். எல்லா நோட்ஸுலாம் இதில் இருக்கும். கஸ்டமருக்கு எப்படி நீ துணி சொல்லணுங்கிற வரைக்கும் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அட்டவணை 30 to 50 வரைக்கும் ஆஃப் ஸ்லாக்கோட அட்டவணை, கம்ப்ளீட்டாக அட்டவணை, உயரம் ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு, அதுக்கப்புறம் ஜஸ்ட் பாடி லூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், வெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், பாட்டத்தில் லூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ கை நீளம் எப்படிங்கிறது எல்லாமே இதில் போட்டிருப்போம். இது ஃபுல் ஸ்லாக்கும் ஆஃப் ஸ்லாக்கும் இந்த அட்டவணை வந்து ஃபுல் ஸ்லாக்கும். அதுலேருந்து என்ன பண்ணுன்னா உயரம் மாறும், பாடி லூஸ் மாறும், கை லூஸ் மாறும், ஷோல்டர் அகலம் மாறும், கப்பு நீளம் மாறும். இதெல்லாம் கஸ்டமருக்கு எப்படி அளவெடுத்து நீங்கள் எப்படி பண்ணணுங்கிற வரைக்கும் இதில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஃபிட்டுக்கு எப்படி, ஸ்லிம் ஃபிட்டுக்கு முண்டாவை எப்படி இறக்கணும், மீடியம் ஃபிட்டுக்கு எப்படி முண்டாவை இறக்கணும், மீடியம் ஃபிட்டு லூஸ் ஃபிட்டுக்கு எப்படி முண்டாவை இறக்கணும் அப்படிங்கிறத, முண்டா இறக்கத்தை எப்படிலாம் இறக்கணுங்கிறதுக்கு, ஆம்கோலை எப்படி இறக்கிறதுக்கு அட்டவணை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹாண்டுக்கு வந்து துணி எப்படி சொல்லணும், 36 இன்ச் வந்தால் 36 இன்ச் பணத்தில் 30 to 50 வரைக்கும் எவ்வளோ துணி எடுக்கணுங்கிறதுக்கு ஃபுல் ஹாண்டுக்கு சொல்லியிருப்பேன். அது மாதிரி 58 இன்ச் அகலம் வந்தால் ஃபுல் ஹாண்டுக்கு எப்படி துணி எடுக்கணுங்கிறத எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஃபுல் ஹாண்டுக்கு அளவெடுக்கும் முறையும் இதில் இருக்கும். இது வந்து ஃபுல் ஹாண்டுக்கு அளவெடுக்கும் முறை. அப்புறம் ஃபுல் ஹாண்டுக்கு உள்ள ஃபார்முலா, ஃபுல் ஹாண்டுக்கு ஃபுல் சட்டை வெட்டுறதுக்குள்ள ஃபார்முலா இதுலேயே இருக்குது. கம்ப்ளீட்டாக எல்லா ஃபார்முலாவும் இதில் இருக்குது. முதல்ல பார்த்தது ஆஃப் ஸ்லாக்கோட ஃபார்முலா, இது வந்து ஃபுல் ஸ்லாக்கோட ஃபார்முலா. அப்புறம் ஃபுல் ஸ்லாக்கை வந்து எந்தெந்த இடத்துல உயரத்தில் என்ன ப்ரெஸ் பண்ணணும், ஆம்கோல் எப்படி இறக்கணும், ஷோல்டர் எப்படி கிராஸ் பண்ணணும், கழுத்து எப்படி வெட்டணும், பேக் தட்டை எப்படி வெட்டணும், பேக்கில் எப்படி லூஸ் வச்சுட்டணும், ஃப்ரண்டில் எப்படி லூஸ் வெட்டணும் அப்படிங்கிற விஷயம் பூரா இதில் இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். கையை எப்படி வெட்டணுங்கிற விஷயத்தில் இருக்கும். கையை வந்து ஃபுல் ஹேண்ட் வந்தால் கப்பு எவ்வளோ வைக்கணும், இந்த இடத்துல எவ்வளோ வைக்கணும், இந்த ரவுண்டு எவ்வளோ வைக்கணுங்கிற விஷயம் இருக்கும். ஷோல்டர் எப்படி வெட்டணும், பாக்கெட்டு, காலர், கப்பு எல்லாமே வரைபடத்தில் இருக்கும். எந்தெந்த வரைபடத்துக்கு எது எது தேவை, எந்தெந்த பாடிக்கு என்ன பண்ணணுங்கிற விஷயத்த எல்லாமே நான் வந்து உள்ளே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் காலர் வந்து நம்ம வந்து ரெடிமேட் காலர் வாங்குறவங்களும் இருக்காங்க, காலரை வந்து கேன்வாஸில் வெட்டுறவங்களும் இருக்காங்க. அந்த கேன்வாஸில் வெட்டும்போது எப்படி காலர் வெட்டணுங்கிற வரைக்கும் இந்த வரைபடத்தை பார்த்தே கேன்வாஸில் வெட்டிக்கலாம். ஏன்னா கேன்வாஸ் வெட்டி வெட்டுற டைலர் ரொம்ப பேர் இருக்கீங்க, ரெடிமேட் காலர் வாங்குறவங்க குறைவாக தான் இருக்கீங்க. அந்த ரெடிமேட் கேன்வாஸ் வாங்கி வெட்டுறதுக்கு எப்படி வெட்டணுங்கிறதுக்கு இந்த இதுலேயும் நான் அழகாக வரைபடத்தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு காஜா எவ்வளோ போடணும், 5 காஜா யாருக்கு போடணும், 6 காஜா யாருக்கு போடணும், 7 காஜா வந்தால் எப்படி போடணுங்கிறதுக்கு, இங்கேருந்து ஃப்ரெண்டில் கீழேருந்து எவ்வளோ இறங்கிக்கணும், மேலேருந்து எவ்வளோ இறக்கிக்கணுங்கிற வரைக்கும் வரைபடத்தோட கம்ப்ளீட்டாக இதில் இருக்கும். 4 காஜா, 5 காஜா, 6 காஜா, 5, 6, 7 காஜா வரைக்கும் யார் யாருக்கு போடணுங்கிறதுக்கு, கீழேருந்து எவ்வளோ இறக்கணும், மேலேருந்து இறக்குற வரைக்கும் எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல் செட்டோட ஃபார்முலா, ஃபார்முலாவை எப்படி பிரிக்கணும், எப்படி வந்து நீங்கள் ஃபார்முலாவை போட்டுக்கணுங்க வரைக்கும் எல்லாமே இதில் வரைபடத்தில். இது வந்து சட்டு அட்டவணை, ஃபுல் ஹாண்டு, ஆஃப் உள்ள அட்டவணை ரெண்டுமே இதில் கொடுத்துட்டேன். இது எல்லாமே பார்த்து இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸ் பேண்ட்டு, கம்பர்ட்டு, பெல்ஸு, பேரலு எல்லாமே மூணு வகையான பேண்ட் வந்து இதில் நான் சொல்லியிருக்கேன். அதோட அட்டவணை கம்ப்ளீட்டாக அட்டவணை, அப்புறம் பேண்ட்டுக்கு எப்படி அளவெடுக்கணுங்கிற வரைக்கும் எல்லாமே இதில் போட்டிருக்கேன். கம்ப்ளீட்டாக பேண்ட்டுக்கு எப்படி அளவெடுக்கணும் அட்டவணை கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கேன். 26 வெஸ்ட்லேருந்து 46 வரைக்கும் வெஸ்ட் உள்ளதை நான் போட்டிருக்கேன் கம்ப்ளீட்டாக. அதுக்கு எப்படி ஃபார்முலா பிரகாரம் எப்படி வந்து வரைபடம் வரையணும், எல்லாமே வரைபடம் வரைகிறத நீங்கள் ப்ளீட்டு வச்ச பேண்ட்டு எப்படி வரையணும் அதுங்கிற மாடல் எல்லாமே இதில் இருக்கும். இது ப்ளீட்டு வச்ச கம்பர்ட் பேண்ட்டு, இது ப்ளீட்டு வச்ச பேக் தட்டு, பேக்கில் உள்ள வரைபடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிலிட் இல்லாமல் இப்போ வந்து ஃபிட்டிங் பேண்ட்டு எப்படி வெட்டணும், ஃபிட்டிங் பேண்ட்டு எப்படி வரைபடத்தையே ஃபார்முலா பிரகாரம் வெட்டணுங்கிறதுக்கு ஃபிட்டிங் பேண்ட்டு வரைபடத்தோடு போட்டிருக்கேன். அதோட பேக்கு ஃபிட்டிங் பேண்ட்டு எப்படி வெட்டணும் பேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெல்ஸ் பேண்ட்டு சில பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் பெல்ஸ் பேண்ட்டு இதில் போட்டிருக்கேன். வேணும்னா பெல்ஸ் பேண்ட்டை வச்சுக்கலாம், வேணாட்டி தேவையில்லைனாலும் வச்சுக்கலாம். பின்னாடி நிச்சயமாக பெல்ஸ் வரும், பெல்ஸ் வர்ற காலத்தில் நிச்சயமாக தேவைப்படும், அதனால் பெல்ஸ் கட்டிங் இதில் நான் போட்டிருக்கேன். இது பேக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பேரல் பேண்ட், பேரல் பேண்ட்ங்கிறது பிளேட்டு, அது வந்து சில பேர் போடுறாங்க, இதுவும் வந்து தேவை இருக்கு. இங்க கம்மி இங்கே கம்மி இங்கே மட்டும் லூஸ் வச்சு போடக்கூடிய ஆளுங்களும் மேக்ஸிமம் ஆள் இருக்காங்க. இந்த மாதிரி பேண்ட் அதிகமாக தைக்கிறவங்களும் இருக்காங்க. இது வந்து ஃபிளீட் வச்சு, இது பேக்கு, அதோட வரைபடம், அதோட வரைபடங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாக்கெட் துணி, எந்தெந்த பேண்ட்டுக்கு பாக்கெட் எப்படி போடணும், எல்லா விஷயமும் இதில் இருக்கும். கம்ப்ளீட்டாக பாக்கெட் எந்தெந்த பேண்ட்டுக்கு என்னென்ன பாக்கெட் நான் ஊற்றணும், உள்ள பாக்கெட் எப்படி போடணும், டிக்கெட் பாக்கெட் எப்படி போடணும், கப் பாக்கெட் எப்படி போடணும், சைடு பாக்கெட் எப்படி போடணும், கிராஸ் பாக்கெட் போடணும் எப்படிங்கிற விஷயம் இந்த பூரா இதில் கம்ப்ளீட்டாக விடையோடு கொடுத்துருப்பேன். எவ்வளோ துணி எடுக்கணும், எவ்வளோ துணி எடுத்தால் பாக்கெட்டோட லெங்க் வரணும் வரைக்கும் எல்லாமே தமிழாக்கத்தில் எழுதியிருப்பேன். இதே மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்து தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டேன் கம்ப்ளீட்டாக வந்து. இது பேண்ட்டோட அட்டவணை, பேண்ட்டோட அட்டவணையை நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்க. பெல்ட்டுங்க, பெல்ட்டு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு வந்து எல்லாமே சொல்லி வந்தேன். பேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாக்கெட் துணி எப்படி வைக்கணும், டிக்கெட் பாக்கெட் எப்படி வைக்கணும், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பேண்டில் வந்து பெல்ட்டு, 6 இன்ச் லூப்பு யாருக்கு வைக்கணும், 8 லூப்பு யாருக்கு வைக்கணுங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருப்பேன். எந்தெந்த இடுப்பு வந்து 6 லூப் வைக்கணும், 8 லூப்பு யார் யாருக்கு வைக்கணும், அதை வந்து எப்படி டிவைட் பண்ணி பிரித்து வைக்கணுங்கிறதுக்கு எல்லாமே வரைபடத்தோடு இருக்கும். 6 லூப் வந்தால் எப்படி வைக்கணும், 8 லூப் வந்தால் எப்படி வைக்கணும், எந்தெந்த இடுப்புக்கு 6 லூப்பு 8 லூப்புங்கிறத மேட்ச் பண்ணியிருப்பேன். அது பிரகாரம் நீங்கள் வந்து வரைபடத்தை பார்த்து என்னுடைய அட்டவணையை பார்த்து எல்லாமே நீங்கள் பார்த்து சரி பண்ணுங்கிற விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். எல்லாமே இப்போ இதே மாதிரி அட்டவணையை பார்த்து நீங்கள் இதே மாதிரி வந்து இந்த அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேண்ட் அட்டவணையில் இவ்வளோ ரகசியம் இருக்குது, அதே மாதிரி சட்டை அட்டவணையில் இவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பேன். எல்லாமே நான் சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுடிதார் அட்டவணையும் இது வரைக்கும் பார்த்தீங்க, ஜாக்கெட் அட்டவணை, முதலாவது அட்டவணை, இரண்டாவது அட்டவணை, மூன்றாவது அட்டவணை எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டர்ன், பேட்டனை பற்றி நான் சொல்கிறேன். ஃபுல் பேட்டன் 28 லிருந்து 49 வரைக்கும் ஜாக்கெட் பேட்டன் வாங்குறவங்களுக்கு 2 ஸ்கேலு, சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை, ஜாக்கெட் பேட்டன் எல்லாமே அதில் வந்து 2 ஜாக்கெட் ஃப்ரீயாக இருக்கும், சீல்டு மெடல் இருக்கும், எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் வச்சு நாங்கள் வந்து சீல்டு பயிற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியும் பேட்டன் மட்டும் வாங்குறவங்களுக்கு இவ்வளோ விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், பேட்டன் வாங்குற அவ்வளோ பேருக்கும் பேட்டனை எப்படி நகர்த்துறதுக்கு வீடியோவும் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி ஸ்டிச்சிங் வீடியோட காப்பி பண்ணி கொடுக்கப்படும். எல்லாருமே இதை பார்த்துட்டு இந்த வீடியோவையும் பார்த்து எல்லாரும் புக் பண்ணுறதுக்கு ரெடியாகுங்க. எல்லாமே இந்தமாரி வாங்கக்கூடிய பேட்டன் வாங்குற அவ்வளோ பேருக்குமே ஸ்டிச்சிங் பேட்டனை வந்து எப்படி நகர்த்தணும், ஏன்னா நகர்த்துறது வந்து சில பேருக்கு வந்து சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. அதனால் நான் வந்து ஏன்னா யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நெட்டு அதிகமாக காலியாகிறதுனால பென்ட்ரைவ் மூலமாக நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் போட்டு பார்க்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் எல்லாருமே அது மாதிரி போட்டு நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கிறதுக்காக பென்ட்ரைவர் மூலியமாக எல்லாமே காப்பி பண்ணி தரப்படும். காப்பி பண்ணி நீங்கள் அதையும் வச்சுட்டீங்கன்னா சுலபமாக வந்து நீங்கள் சிறந்த வெட்டியாளராக மாறுவதற்கும் சிறந்த கட்டிங் மாஸ்டராக மாறுவதற்கு இது உதவியாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த ரகசியங்கள் போல இந்த ஆஃபரை வந்து இந்த விஜயதசமி 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. இந்த 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைச்சிரும். கிடைக்கிறத பயன்படுத்தி சிறந்த கட்டிங் மாஸ்டராகவும் சிறந்த இதில் நம்பர் 1 ஆகிறதுக்கும் உதவியாக இருக்கும். என்னுடைய பயிற்சி வந்து உங்களை வாழ வச்சே தீரும், இந்த தையல் கலையை வாழ வைக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாருமே இது சிறப்பாக பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்து உங்கள் உள்ள தெரிஞ்சவங்களுக்கு பகிர்ந்து அவர்களும் இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்துகிற மாதிரி ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த அட்டவணைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பித்து தரும். ஏன்னா இதுவரைக்கும் யூடியூப்பில் செய்யாத பெரிய கடையில் நடக்கக்கூடிய ரகசியத்தை சொல்லியிருக்கேன். ஏன்னா யூடியூப்பில் யாரும் இந்த மாதிரி நோட்ஸுகளை வச்சு யாரும் கொடுத்ததில்லை. இது வந்து நோட்ஸ் வந்து உங்களை வாழ வச்சே தீரும், இந்த அட்டவணைகள் உங்களை வாழ வச்சே தீரும், பேட்டன்கள் உங்களை வாழ வச்சே தரும், பேட்டன் பயிற்சி உங்கள் வாழ்க்கையே மாற்றும். இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தையல் கலையில் நீங்கள் இன்னொரு உச்சத்துக்கு போகிறதுக்காக சொல்கிறேன். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது தெரிந்து கொண்டால் சிறந்த வெற்றியாவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம். இந்த ஆஃபர், இதில் சொல்லக்கூடிய ஆஃபர்களை நீங்கள் ஃபோன் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் மூலியமாக என்கிட்ட கேட்டிங்கனாக்கா எது எதுக்கு என்னென்ன ஆஃபருங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தெரியப்படுத்துவோம். அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்து பணம் அனுப்பினால் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு கொரியர் மூலியமாக உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும். அனுப்பி வச்சு நீங்கள் உங்களோட வீட்டுக்கே டோர் டெலிவரி செய்கிற மாதிரி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இப்போ இதுவரைக்கும்
நேத்து போட்ட முந்தானத்து போட்ட வீடியோவை பார்த்து ரொம்ப பேர் புக் பண்ணிருக்கீங்க அத்தனை உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் சார்பாக நன்றியை தெரிவிச்சுட்டு அத்தனை பேர் எனக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் வெளிநாட்டு நேயர்களுக்கும் இங்க உள்ள நேயர்களுக்கும் இந்த தையல் கலையில இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் திருப்பி நன்றி சொல்லிட்டு இந்த அட்டவணையை பார்த்து இந்த அட்டவணையை வாங்கி எல்லாத்தையும் வாங்கி சிறந்த தையல் கலைஞனாவதற்கு பெரிய உதவியா இருக்கும் வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்இத வந்து எப்படி நீங்க வாங்குனா இந்த அட்டை இந்த பேட்டர்ன் வாங்குனா எது ஃப்ரீங்கிறது நான் சொல்ல போறேன் அது பிரகாரம் புக் பண்ணீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இந்த ஆஃபர் வந்து இன்னும் நான் திங்கக்கிழமை இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்காக வழங்கப்பட போகிறது ஜாக்கெட்டுக்கு அட்டை ஜாக்கெட் சுடிதார் அட்டவணை பேண்ட் ஷர்ட் அட்டவணை ஜாக்கெட்டோட பேட்டர்ன் கழுத்து மாடல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து சுடிதார் வாங்குற சுடிதார் பேட்டர்ன் ஃபுல் பேட்டர்ன் வாங்குறவங்களுக்கும் இப்போ ஃபுல் பேட்டர்ன் பாருங்க இது வந்து இது மாதிரி சுடிதார் பேட்டர்ன் ஃபுல் பேட்டர்ன் வாங்குறவங்களுக்கும் 120 கழுத்து மாடல் சுடிதாருக்கு 120 கழுத்து மாடல் கொடுக்கப்படுகிறது இது மாதிரி வாங்கின இதையும் வாங்கி அட்டவணை சில விஷயங்கள் வாங்குறவங்களுக்கு வந்து சுடிதார் பேட்டர்ன் சுடிதார் அட்டவணை சுடிதார் பேட்டர்ன் இது மாதிரி வாங்குறவங்களுக்கு ஒரு சிறந்த ஆஃபர் கொடுக்கப்படும் அதுவும் புக் பண்றவங்க புக் பண்ணலாம் புக் பண்ணீங்கன்னா சிறந்த முறைன்னு சொல்றேன் எல்லாமே இது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஜயதசமிக்கும் தீபாவளிக்காக போட்ட ஆஃபர் ஆஃபர்ல எல்லாம் எப்படியாவது மக்கள் மத்தியில் இது போய் சேரணும் சேர்ந்தா அதை வாங்கி வெட்டி சிறந்த கட்டிங் மாஸ்டருக்கு உதவியா இருக்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கிளாஸ் படிக்கணும்னு ரொம்ப பேர் ஆசைப்படுறீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளியூர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்து போன் பண்ணி சார் எப்படியாவது நான் வந்து பயிற்சி பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கொஞ்சம் சார் வந்து எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அதனால நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப வந்து திங்கக்கிழமை இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி கிளாஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அவ்வளவு பேர் சார் நான் பயிற்சி சேர்ந்துக்கிறேன் சார் பயிற்சியில வந்து எனக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் யாரு எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க புக் பண்ணலாம் அந்த ஊர்ல வந்து 4 பேருக்கு வந்து பயிற்சிக்கு சேர்ந்துட்டாங்கனாக்கா 4 பேர் பயிற்சி சேர்ந்தா அவங்களுக்கு சிறப்பு டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படும் 4 பயிற்சியாளர்கள் வந்து ஒன்றே பயிற்சிக்கு ஜாக்கெட் பயிற்சியா இருந்தாலும் சரி சுடிதார் பயிற்சியா இருந்தாலும் சரி ஐ பேட்டர்ன் பயிற்சியா இருந்தாலும் சரி சார் நாங்க சேர்ந்து உங்கள்ட்ட படிச்சுக்கிறோம் அதுக்கு ஏதாவது சிறப்பு டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னா பேட்டர்னோட உங்களுக்கு வந்து பயிற்சி வழங்கப்படும் ஒன்டே பயிற்சி அதை புக் பண்றவங்க வந்து என் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுங்கிறத சொல்லுவேன் அந்த டிஸ்கவுண்ட் மூலியமாக நீங்க பணம் கட்டிங்கன்னா நிச்சயமாக ரொம்ப வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு அது இருக்கும் நினைக்கிற அளவுக்கு டிஸ்கவுண்டுகள் வழங்கப்படும் அது 4 பேர் சேரணும் அதுல வந்து 2 பேரும் 1 பேர் சேர்ந்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாது ஒரு ஊர்ல வந்து இப்ப ஈரோடுனா 4 பேரு திருப்பூர்னா 4 பேரு கோயம்புத்தூர்னா 4 பேரு சென்னைனா 4 பேரு இப்படி 4 பேர் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பயிற்சிகள் வழங்கப்படும் அதனால அந்த பயிற்சி சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க அவ்வளவு பேரும் இதை பார்த்து புக் செய்யுங்கள் புக் செய்யறது இல்லாம எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா போன் மூலியமா தொடர்பு பண்ணீங்கன்னா என்ன அதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுங்கிறத உங்கள்ட்ட சொல்ல போறோம் அந்த டிஸ்கவுண்ட் உங்க வாட்ஸ்அப்ல போட போறேன் யார் யார் வந்து கேக்குறீங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்தப்படும் ஏன்னா இந்த யூடியூப்ல வந்து இந்த விஷயத்த சொல்ல முடியல ஏன்னா ஏற்கனவே பண்ணவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து அது வந்து சரியா வராது அதனால இப்ப எல்லாருமே ஒரு சிரமத்துல இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க அவங்களுக்கு எப்படியாவது இந்த பயிற்சி போய் செய்யணுங்கிறதுக்காக இந்த டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகிறது
ஏன்னா ஏழ்மையில இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, அவங்க எப்படியாவது சார் நான் படிச்சே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எல்லாருமே இதை பார்த்து சார் நான் எப்படியாவது நான் படிச்சு கொஞ்சம் பணத்தை கம்மி பண்ணியாவது எனக்கு சொல்லி கொடுங்க சார்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பயன்படும். அதனால வந்து சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை, சர்ட்டு பேண்ட் அட்டவணை, ஜாக்கெட்டோட முழு பேட்டர்ன் எல்லாமே வாங்கி சுடிதாரோட முழு பேட்டர்ன், 120 கழுத்து மாடல், ஜாக்கெட் கழுத்து மாடல் எல்லாம் வந்து நீங்க வந்து இந்த 25ஆம் தேதிக்குள்ள வாங்கினீங்கன்னா சிறப்பு தள்ளுபடியோட உங்களுக்கு வழங்கப்படும். அதை வந்து போன் மூலியமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்ல வந்து என்ன விலைன்னு போடுவோம், தள்ளுபடி விலைகள் போடப்படும். அந்த தள்ளுபடி விலைகள் உங்களுக்கு ஓகேனாக்க உடனடியாக புக் பண்ணி நீங்க வாங்கிட்டு சிறப்பான தையல் கலைஞராக மாறுவதும் சிறந்த கட்டிங் மாஸ்டர் ஆவதற்கும் இது உதவியா இருக்கும். வாருங்கள், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கும் இப்ப வந்து நம்ம ஆயுத பூஜை, விஜயதசமி இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஸ்கூல்ல எல்லா பிள்ளைகளும் சேர்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இந்த பாட புஸ்தகங்களை வாங்கி வைத்தால் சிறந்த வெற்றியாளராக மாறுவதற்கு உங்களுக்கு சிறப்பான உதவியா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க வந்து இந்த பயிற்சிக்கு பணம் கட்டி பயிற்சியும் செய்து பார்த்தீங்கன்னா சிறந்த வெற்றியாளராவதற்கு, பேட்டர்ன் பயிற்சி செய்து பார்த்தால் சிறந்த வெற்றியாளராக, சுடிதார் பயிற்சி பேட்டர்ன் பயிற்சி, ஜாக்கெட்டு பேட்டர்ன் பயிற்சி, ஷர்ட் பேண்ட் பேட்டர்ன் பயிற்சி செஞ்சு பார்த்தால் சிறந்த வெற்றியாளராவதற்கு இது ஒரே உதவியா இருக்கும். இதை பார்க்கக்கூடிய வெளிநாட்டு நேயர்களுக்கும் இங்க பார்க்கக்கூடிய யூடியூப் நேயர்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களும் புக் பண்ணீங்கன்னாக்க இது சிறந்த ஆஃபர் வழங்கப்படும். இந்த ஆஃபரை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி சிறந்த வெற்றியாளர்கள் உதவ வாழ்க தேலகம் வளர்க்க தேலகம்னு சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ் கமெண்ட்ஸ் தருங்க. எல்லாமே என்னோட எல்லாமே உங்களை வந்து வெற்றி பாதைக்கு போறது தான் இவ்வளவு விஷயத்த சொல்றேன். வாழ்க தேலகம் வளர்க்க தேலகம், வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பு தள்ளுபடியை எல்லாரும் பயன்பெற்று சிறந்த வெற்றியாளர்களுக்கு இது உதவியா இருக்கும். வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள்.